ஹாய், ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ஒரு வீடியோட வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக பேசிக்காக ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ், அதாவது நம்ம ஒரு சாக்லேட் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ், யாருக்காவது இப்போ ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரினா, சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணுற மாதிரி, ரொம்ப காஸ்ட்லியாக போகாமல் சின்ன சின்ன பொருள் வச்சே பண்ணுற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இது எப்படி எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆன்லைனில் நிறையா பக்கம் வந்து உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இவ்வளோ ப்ரைஸுன்னு பே பண்ணால் பாக்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நிறையா மாடலில் இருக்குது, நிறையா டிசைனில் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியே வாங்குறத விட உங்களோட எஃபர்ட் இருக்குல்ல, அந்த எஃபர்ட்னு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன், நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இப்போது உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது இருக்கட்டும், யாராவது கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா, இப்போது ரிங்கோ இல்லை பெரிய பெரிய ஏதாவது காஸ்ட்லி வாட்சோ அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா, அதுக்கெலாம் வந்து ஓ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களோட எஃபோர்ட் போட்டு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா, அது கண்டிப்பாக அதோட வேல்யூவே வேறு. ஸோ இதை அடுத்த தடவை யாருக்காவது உங்கள் ஒய்ஃபுக்கோ, இல்லை யாருக்காவது உங்கள் கூட இருக்க பிரதர்ஸ்க்கோ சிஸ்டர்ஸ்க்கோ, யாருக்காவது பர்த்டே வருதோ இல்லை ஆனிவர்சரி வருதோ, ஏதாவது கிஃப்ட் பண்ணுறோம் நினைக்கிறீங்களா, அப்போ இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் இது எப்போ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர் முன்னாடி பண்ண வீடியோ. ஸோ அதை நான் வந்து சும்மா ஒரு ரீலாக எடுத்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி, அதை தான் இப்போ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இது என் ஒய்ஃப்க்காக, ஒரு என் ஒய்ஃபோட பர்த்டேக்காக ஒரு 1 இயருக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் அபு ஃப்ரம் பூ தி எக்ஸ்ப்ளோரர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு பேசிக் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் வேணும், அதுக்கப்புறம் ஸ்கேலு. சார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பென்சில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ, சிஸ்ஸர், இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஐட்டமே போதும். இதுக்கு நீங்கள் தனியாக வெளியே வாங்க தேவை. அதுக்கப்புறம் அதை ஸ்டிக்கர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, சும்மா டிசைன்காக. கொஞ்சம் பிளாக் சார்ட் நான் யூஸ் பண்ணிக்கலாம், டிசைன்காக எடுத்துங்க. அப்புறம் கிளிட்டர் பென், உங்களுக்கு சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி கலரில் கிளிட்டர் பென் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டேப்ஸ், டேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ரேப் பண்ணுற டேப்ஸ். இதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம சார்ட்டை மூணாக கட் பண்ணணும், அதாவது 3 பீஸாக எடுக்கணும். நான் என்னென்ன சென்டிமீட்டர்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 பீஸாக கட் பண்ணுறேன், ஏன்னா வந்து நான் 3 பாக்ஸ் ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே 3 பாக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சார்ட் வந்து பார்த்திங்கன்னா 36 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன், அதாவது 4 சைடுமே 36 சென்டிமீட்டர் வரும். 4 சைடுக்கும் பார்த்திங்கன்னா 36 சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 24 சென்டிமீட்டரில் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கீங்க. இந்த 3 பீஸும் எதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த 3 பீஸ் தான் வந்து இப்போது பாக்ஸாக மாறப்போகுது. நம்ம கேப் தனியாக செய்யணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் செய்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ட்லேருந்து 3 பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் சார்ட் எடுத்துக்கோங்க. பிளாக் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் பிளாக் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம், அடுத்து இப்போ வந்து நம்ம இந்த 3 பீஸையும் வந்து இப்போ பாக்ஸாக கட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இப்போது 36 சென்டிமீட்டரில் ஒன்று எடுத்தோம்ல, அதை வந்து இப்போ நான் 12 பிரிக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக பிரிக்கிறேன், 12, 12, அதுக்கப்புறம் 12, அது மாதிரி 4 சைடு வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 4 எஜ்ஜஸ் இருக்கும், 4 பாக்ஸாக பிரிக்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 12, அதுக்கப்புறம் ஒரு 12, அதுக்கப்புறம் 12. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 4 சைடு அந்த மாதிரி 12 பிரிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் எஜ்ஜஸை மட்டும் நான் கட் பண்ணி இப்போ தூக்க போகிறேன். இந்த சென்டர் எஜ்ஜஸ் இருக்கும், சொல்ல போனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் மாதிரி வந்து நிற்கும் கடைசியில், அதுதான் இதோட கான்செப்ட். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இந்த கார்னர் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டால் ஒரு ப்ளஸ் மாதிரி வந்துடும். இது வந்து இப்போ இந்த 36 சென்டிமீட்டர் பாக்ஸுக்கு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 36 சென்டிமீட்டர் இப்படி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து 24 சென்டிமீட்டர் வந்து 36 வந்து எப்படி 12 பிரிச்சுனோ, 24 வந்து 8 பிரிக்கணும். சேம் அதே 3 8 வரும், அதே மாதிரி 4 சைடும் பிரிக்கணும், அதையும் ப்ளஸ் மாதிரி கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18 வந்து 6 பிரிச்சிருக்கேன், அதாவது 6 6 6 3 பிரித்து அதே மாதிரி 4 சைட்ஸும் 6 6 வந்துடணும். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிளில் 3 கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ இதை நீங்கள் மடக்குனீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப் வந்துடும். இதே மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு மடக்கணும், அந்த ப்ளஸ் எல்லாம் இப்படி மடக்கினா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும். இதான் வந்து நம்மளோட இப்போ 3 பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம், மேலே ஒன்று கீழே ஒன்று, மொத்தம் 3 வந்துடும். இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து கேப் ரெடி பண்ணோம். கேப் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்டை வந்து இப்போ 3 பாக்ஸ்க்கு வந்து 3 கேப் ரெடி பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து 12 சென்டிமீட்டர் பாக்ஸ் ஒன்று இருக்குது, 8 சென்டிமீட்டர் ஒன்று இருக்குது, 6 சென்டிமீட்டர் ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 12 சென்டிமீட்டர் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 சென்டிமீட்டரில் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டருக்கு 14 சென்டிமீட்டரில் ஒரு ஷீட்டு, 6 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டரில் ஒரு ஷீட்டு. இதுக்கு வந்து இப்போ நம்ம அதே மாதிரி ப்ளஸில் பிரிக்கிறேன். வந்து 3 சென்டிமீட்டர் கார்னர் எட்ஜஸ் மட்டும் 3 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு ஸ்பேசிங், அண்ட் 4 சைடு கார்னர்லேயும் வந்து 3 சென்டிமீட்டர் இருக்கணும். 2 பாக்ஸுக்கு 3 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டருக்கு பாக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் ஸ்பேசிங் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் கட் பண்ணணும். கட் பண்ணால் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம கம் போட்டு ஒட்டி அதை வந்து ஒரு கேப் மாதிரி கொண்டு வந்துடலாம். நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கட் பண்ணணும். கட் பண்ணி பீஸை வெளியே எடுத்துடாதீங்க. அந்த பீஸை வச்சு நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி கொண்டு வந்தாலும் இப்போ உங்களுக்கு 3 கேப் கிடச்சிரும். நான் சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து 8 சென்டிமீட்டர் ஷீட்டில் 3 ஸ்பேசிங் கொடுக்கணும், 14 சென்டிமீட்டர் ஷீட்டில் 3 ஸ்பேசிங் கொடுக்கணும், அதுக்கப்புறமா லாஸ்ட் 10 சென்டிமீட்டர் ஷீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேசிங் கொடுக்கணும். நீங்கள் ஸ்பேசிங் இந்த லாஸ்ட் ஷீட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேசிங் கொடுக்கணும். நீங்கள் ஸ்பேசிங் மாற்றி கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த பாக்ஸ் க்ளோசர் வராது. க்ளோசர் இல்லைன்னா வந்து நல்லாவே இருக்காது. உங்களால் அந்த டக் நீங்கள் ஓப்பன் பண்ணால் அதை எக்ஸ்ப்ளோர் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் ஸ்பேசிங் ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ கேப்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து வந்து உங்களுக்கு எதாவது டிசைன் பண்ணணும்னா இப்போ நீங்கள் இந்த பாக்ஸ்க்குள்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எழுதணுன்னா உள்ளே எழுதி வைக்கலாம். இது வந்து சென்டர் பாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர்லேயும் வந்து நீங்கள் ஏதாவது டிசைன் கொடுக்கலாம். நான் சொன்னீங்களா அந்த ஸ்டிக்கரில் ஏதாவது சின்ன சின்ன ஸ்டிக்கர் அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த ஸ்டிக்கரை வச்சு நம்ம டிசைன் ஏதாவது கொடுக்கலாம். இப்போ நான் ஸ்டார் வச்சுருந்தேன்னா அந்த ஸ்டாரை வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசைன் மாதிரி ஆக்கிட்டேன், ஸ்டிக்கர் ஸ்டிக்கராக ஒட்டி ஒட்டி. அடுத்து வந்து கேப்பும் வந்து நம்ம பிளெயினாக விட்டால் நல்லாயிருக்கு. ஸோ கேப்புக்கு வந்து அந்த நம்ம கிஃப்ட் ராப் பண்ணுற டேப் இருக்குல்ல, கலர் டேப், அந்த கலர் டேப் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு இப்போ டிசைன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அது பண்ணலாம். நான் இந்த டிசைனில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் நீங்கள் எழுதினாலும் ஓகே, இல்லை ஏதாவது ஸ்டிக்கர் வச்சுருந்தாலும் ஓகே. சும்மா மேலே ஏதாவது ஒரு கேட்சியாக ஒரு லெட்டர் பண்ணுவோம். இப்போ ஏதோ அனிவர்சரியோ இல்லை பர்த்டேவோ அந்த மாதிரி ஏதோ வருதுன்னா நீங்கள் அதுக்கு என்ன போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து போட்டுக்கலாம். லெட்டர்ஸ் இருந்தால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இல்லை ஏதாவது ஸ்டிக்கர் வச்சுருந்தா ஸ்டிக்கர் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டில் வந்து ரொம்ப சின்ன சின்ன சாக்லேட் தான் வாங்கியிருக்கேன், டைரி மில்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸு. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ரூபீஸ் டைரி மில்க் தான் இது. இது இப்போ 4 பக்கம் வச்சுருக்கேன். நீங்கள் ஏன்னா ரொம்ப வெயிட் கொடுத்தாலும் அது தாங்காது. அதே மாதிரி இப்போ ஜெம்ஸும் வச்சுருக்கேன். நீங்கள் டைரி மில்க் வைக்கணாலும் வைக்கலாம், இல்லை வந்து ஒரே டைரி மில்க் ஆப்போசிட் டைரக்ஷன் கூட வைக்கலாம். இப்போ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் ஒன்று உடச்சி போட்டு உள்ளே வந்து இந்த ஹாப்பி பர்த்டே ஒரு ஸ்டிக் மாதிரி இருந்தது அதை வச்சுருக்கேன். நீங்கள் கூட வேறு ஏதாவது கூட ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ க்ளோசர் கொடுத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ஆயிரும் பாக்ஸு. அதே மாதிரி நீங்கள் எல்லா பாக்ஸையும் வந்து ஒட்டணும். ஃபஸ்ட்டு கீழே ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரில் வந்து அடுத்த ஜெம்ஸ் லேயரை ஒட்டுறேன், அதுக்கடுத்த லேயரில் வந்து அந்த குட்டி பாக்ஸ் லேயரை ஒட்டுறேன். இப்போ எல்லா லேயரையும் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் வந்துடும். நீங்கள் வந்து இந்த டைரி மில்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கலாம், இல்லை ஸ்டிக்கர் போட்டு வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு வரணுன்னா நீங்கள் எப்படி அந்த டைரி மில்க்லாம் ஒட்டியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது ஓப்பன் ஆகும். பின் பண்ணி வச்சிங்கன்னா சாக்லேட் நிற்கும் உள்ளே. சென்டருக்கு நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ரிங் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ எப்படி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை பை, டேக் கேர்.